எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் டைரக்டாக ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆக இருக்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்கலாம், அயலி. இந்த படத்துடைய டைரக்டர் முத்துக்குமார் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. வீணை மைந்தன் அப்படிங்கிறவங்க இந்த படத்துக்காக வந்து ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் டைலாக் எழுதியிருக்கிறாங்க. அபி நக்ஷத்ரா, அவங்க நிறைய படங்களை வந்து பார்த்துருப்பீங்க, அனுமோல், மதன், லிங்கா, சிங்கம்புலி, நிறைய பேர் இந்த படத்தில் இருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னால் அந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியாச்சு, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு, பக்கா ஒரு வில்லேஜ் மூவி அப்படின்னு தெரிய வருது. இந்த படத்துடைய பிளாட் வந்து பார்க்கும்போது 1970-80களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய படங்கள் புதுமுக இயக்குநர்கள் வந்து நிறைய இந்த மாதிரி இயக்கியிருக்கிறாங்க தமிழ்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு பிளாட் தான் இந்த படத்தில் வச்சுருக்கிறாங்க. ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துடுது, அந்த வயசுக்கு வந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும்னு நினைக்கிதா இல்லை வேறு எதாவது லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிதே தெரியல. அதுக்காக வேண்டி தன்னுடைய அந்த வயசுக்கு வந்த விஷயத்தையே வந்து மறைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி தெரியுது. இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வச்சு தான் கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் வர 26ஆம் தேதி Z5 வந்துட்டு டைரெக்டாக ப்ரீமியர் பண்ணுறாங்க. தமிழ், தெலுங்கு ரெண்டு மொழியில் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஸ்ட்ரீமிங் ஆக போகுது.